வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரை கலாட்டா. இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பாரதி கண்ணம்மால அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கக்கூடிய நம்மளுடைய கண்மணி மனோகரன் வந்து அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாகவே கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படிங்கிறது கூட நான் வந்து வெளியிட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்மளோட பிரவீன் பென்னட் சார் கூட காமெடி பண்ணியிருந்தார் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில். எத்தனை ரீப்ளேஸ்மெண்ட் ஐயோ சபா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஏடிஎம் பைத்தியம் நாரே பார்த்துக்கோ வைத்தியம் அப்படின்னு சொல்லி பாட்டு கூட போட்டிருந்தாரு. அது கூட நான் வந்து கப்பல் சொல்லி கூட ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் கண்மணி மனோகரன் விலகினது. ஆனால் இப்போ அஃபீஷியலாகவே கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அவங்களுக்கு பதிலாக இப்போ யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அஞ்சலி கேரக்டரில் வந்து யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நினைத்தாலே இனிக்கும் இல்லை நடிக்கக்கூடிய நம்மளுடைய அருள் ஜோதி தான் வந்து இனிமேல் வந்து நம்மளுடைய பாரதி கண்ணம்மால அஞ்சலி கேரக்டர் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஓரளவுக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் மீண்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இவங்க தான் வந்து அஞ்சலி கேரக்டர் வந்து கண்மணி மனோகரனுக்கு பதிலாக வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க ரீப்ளேஸ் ஆனால் நல்லா இருக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பழைய அஞ்சலி பிடிக்குமா இல்லை புது அஞ்சலி பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பாரதி கண்ணம்மா பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே.